மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாவது இலக்கம் கதாதா அறிவிக்கிறார் கால ச அல் து அனசன் அனஸ்ரதிலாவுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர் கதாதா கதாதத்தை ஆமத தாமத சதுசின்னு சொல்லுவாங்க இவர் அனஸ்ரலாவுடைய மிக முக்கியமான மாணவர்கள் ஒருவர் கால ச அல் து அனசன் நான் அனஸ்ரதி கேட்டேன் ஹல் ஹபன் அதாவது நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு அதாவது ஹமர் ரமின் அஃதீப் வாசம் பூசுவதன் காரணமாக அதனை செய்து சிவந்திருந்தது அது வந்து அதாவது சாயம் பூசி என்ன செய்யல சிவந்திருக்கவில்லை நான் சொன்னேன் அதுக்கான ஆதாரம் என்னன்னு சொன்னால் அனசு அவரத்தை நான் கேட்டேன் ஹல் ஹலோபன் நபி ரசூல் சல்லா அல்ல வல்லாம் அவர்கள் முடிக்கு சாயம் பூசினார்களா ரசூல் சலாஹி அவர்கள் முடிக்கு சாயம் பூசினார்களா காலலா இல்லை சொல்றாங்க இல்லை ஃபி இன்னமாக்கானுல்லா அல்ல பழுத்த முடிகள் இருந்ததெல்லாம் சுதுகல தான் அப்படின்னு சொல்லி சுதுகைன்னு சொல்கிறது இந்த கண்ணுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட முடி இது காதுக்கு இடைப்பட்டி தான் அதாவது என்னது இதுக்கு வந்து எப்படியோ தெரியாது சகைகள் புகார் நெற்றிக் கண்ணு என்ன செஞ்சுக்கிறாங்க அதாவது மொழிபெயர்த்திக்கிறாங்க எந்த அடிப்படையிலும் விளங்கல அதாவது இந்த பகுதி இது இந்த பகுதி வரைக்கும் நெற்றிக் கண்ணன் இதை வச்சு மொழிபெயர்த்தாங்களோ தெரியாது இந்த இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட முடிக்குது இந்த பகுதி இதுதான் சுது சுதுகை அதாவது ஆறு சொல்லுவாங்க இந்த முடிக்கு ஆறு சொல்லுவாங்க சுதுகை இங்கே இந்த பகுதியில் தான் ரசூல்லா கொஞ்சம் பழுத்த முடிகள் என்ன செய்தன இருந்தன அவிலிருந்து என்ன வழங்க சொன்னால் அனஸ்ரதி அல்லா உணவர்கள் இங்கே கூடுதலாக இருந்ததை என்ன செய்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஏன்னா இங்கே குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் இங்கேயும் பழுத்த முடி என்ன செய்து இருந்திருக்குது அப்போ இங்கேயும் இங்கே இப்படி ஒரு கொஞ்சம் பழுத்து முடி கொஞ்சம் இப்படி இருப்பதனால அதுக்கு என்னது சாயம் பூச வேணுமென்ற அவசியம் இல்லை ரசூல் இல்லாய் இசலா சொல்மா என்ன செய்யல அப்படி செய்யவில்லை ஒரு படர்ந்த அளவுல இருந்தால் மட்டும் தான் என்ன செய்யணும் பூச வேண்டும் இப்போ இந்த பகுதியில் மட்டும் பழுத்திருக்குது இதுக்கான சாயம் பூசுன்ற அவசியம் இல்லை என்பது சூழ்செல்லா சார் இந்த செய்தியிலிருந்து புரிகிறது சொல்கிறாங்களா மனசு நான் சொல்றாங்களா மின் சுதுகி இது ரெண்டில் மட்டும் தான் என்ன செஞ்சது இருந்தது சுதுகன்றது இதுதான்